அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கின்றேன். நமது நாட்டில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அந்த ஆட்சி அதிகாரத்தை அனைவரும் நாடுகிறார்கள் என்பது உண்மை. ஆட்சி அதிகாரம் என்று சொல்லும்போது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியாக அல்லது உங்கள் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவது மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் என்று எண்ணாதீர்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டு காலம் பதவியில் இருப்பார்கள், மீண்டும் தேர்தலிலே நிற்பார்கள், வெற்றியும் பெறலாம், வெற்றி வாய்ப்பையும் இழந்து விடலாம். ஆனால் நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அரசு அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற மத்திய அரசு தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சியினுடைய தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றவர்கள் நீண்ட காலம் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சிறப்பான மக்கள் சேவை செய்த அதிகாரிகளை என்றென்றும் மக்கள் நினைவு கூறுவார்கள். என் இளைய சமுதாயமே, நீங்களும் இந்த நாட்டில் ஐஏஎஸ் ஆக வேண்டாமா, ஐபிஎஸ் ஆக வேண்டாமா, அல்லது இந்தியாவினுடைய வெளிநாட்டு தூதராக ஐஎஃப்எஸ் பயின்று ஆக வேண்டாமா, அல்லது ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய வருமான வரித்துறை போன்ற பொருளாதார ரீதியான பணிகளிலே ஈடுபட வேண்டாமா? அதற்காக வேண்டி கடுமையான முயற்சிகளும் பயிற்சிகளும் மிக மிக அவசியம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு நாம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலே பார்க்கிறோம், இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்காக ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற அந்த உயர் பதவிகளுக்காக பயிற்சி அளிப்பதற்கு பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றார்கள். பெரும்பாலும் அவை வணிகமயம் படுத்தப்பட்ட நிறுவனங்களாக இருக்கின்றது. ஆனால் நமது தலைநகர் சென்னையில சமுதாயத்தை சார்ந்த வள்ளல்கள், சமுதாயத்தை சார்ந்த பிரமுகர்கள் சமுதாய அக்கறையின் பால் கவனத்தை மேற்கொண்டு அவர்கள் இஹ்லாஸ் ட்ரஸ்ட், இஹ்லாஸ் அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு உயர் அரசு பதவிகளில், மத்திய அரசு பதவிகளிலே, மாநில அரசு பதவிகளிலே சுமார் 80 பேர் அந்த இஹ்லாஸ் அறக்கட்டளையிடம் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று இந்த அதிகாரிகளாக வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் வர வேண்டாமா? அதற்காக வேண்டிதான் இந்த கோவிட் காலகட்டத்திலும் கூட உங்களுக்கு உதவுவதற்காக வேண்டி இஹ்லாஸ் அறக்கட்டளை ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கியிருக்கின்றது. அதாவது யூபிஎஸ்சியினுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அல்லது மெயின் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஆன்லைனில் இணைய வழியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த இஹ்லாஸ் ட்ரஸ்டுடன் பல சிறப்பான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி கொடுப்பதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், இப்படி பல தரப்பட்ட அறிவார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இஹ்லாஸ் அறக்கட்டளைக்கு ஆலோசகர்களாக இருந்து சிறப்பான ஒரு பாடத்திட்டத்தை, பாட வழிமுறையை வகுத்திருக்கிறார்கள். ஆன்லைன்ல மிக சிறப்பாக இந்த வகுப்புகள் நடைபெறவிருக்கின்றன. ஒரு பெரிய லட்சியத்துடன் நாம் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இந்த நாட்டிற்கு தேவை சீரிய நிர்வாகம், மிக சிறப்பாக அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மக்கள் சேவை செய்யக்கூடிய அதிகாரியாக நீங்களும் வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்ற உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுக்கு முயற்சியும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். அதற்கு உதவுவதற்கு தான் ஐயே இஹ்லாஸ் ட்ரஸ்ட் இருக்கின்றது. எனவே இஹ்லாஸ் ட்ரஸ்டில் நடத்தக்கூடிய இந்த வகுப்புகளில் சேருங்கள், அர்ப்பணிப்போடு படியுங்கள், இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். நாளை நீங்களும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் என்று
அந்த பொறுப்புகளில் வந்து சீரிய மக்கள் சேவையை செய்யுங்கள், மக்களுடைய எண்ணங்களிலே நிரந்தரமாக இடம்பெறுவீர், நேர்மையான சேவை செய்தால் அல்லாவிடமும் உங்களுக்கு நிரந்தர நல்ல கூலி கிடைக்கும். என்ன சேர்றீங்களா இக்லாஸ் ட்ரஸ்ட் வகுப்புகள்ல? நன்றி.